ஹாய் எவ்ரிவான், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 3 வயசு மகனை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிறக்காக மியான்மரில் இருந்த ஒரு பெண் அவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து வேலை தேடி வந்திருக்காங்க. வேலை தேடி வந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்கு வேலைக்காரியாக வந்து ஹவுஸ் மேடாக வந்து வேலை கிடச்சிருக்கு. அங்கே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அவங்களால வந்து அவங்க கொடுமை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவங்க வந்து இறந்துருக்காங்க, இந்த மியான்மரை சேர்ந்த பெண். அப்போது இவங்க பேர் வந்து பியாங்டான் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து 24 வயசு. இவங்களுக்கு வந்து 3 வயசு குழந்தைய வந்து அவங்கள நல்லபடியாக வளர்க்கணும், நல்லா வந்து ஃப்யூச்சரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்து சிங்கப்பூருக்காக கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவங்க. இந்த கொடுமையான இந்த ஹவுஸ் ஓனர்னாலையும் அவங்க தாயார்னாலையும் அவங்க கணவர்னாலையும் குடும்பம் செய்யப்பட்டு அவங்க வந்து இன்றைக்கி இறந்துட்டாங்க. ஸோ இதை செஞ்சவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம இந்தியா வம்சாவளியை சேர்ந்த, தமிழர் வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண். இவங்க பேர் வந்து காயத்ரி. இவங்க வந்து இந்த கொடுமை செயலை வந்து செஞ்சு அந்தளவுக்கு வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி நரக வேதனை கொடுத்து அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அவங்க தாயாரும் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து 3 பேரும் அரெஸ்ட் ஆகி விசாரணைக்காக வந்து சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. என்ன தண்டனை கிடைக்கும், மிக இருக்கிறதே உச்சக்கட்ட தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா ஒரு பொழப்பை தேடி வந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு எழுத்த இந்த ஒரு நீதி கட்ட செயலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அப்போது வந்து கொஞ்சம் இலகிய மனசு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். கடந்த 2015லேருந்து 2016 வருஷத்துக்குள்ளே இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு, இந்த கொடுமையான செயல் வந்து நடந்திருக்கு. இந்த இதுக்கான முழு விவரங்களும் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போலீஸு. இந்த இறந்த பெண்ணோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தப்போ இவங்க உடம்புல வந்து கிட்டத்தட்ட வந்து 31 காயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. உடம்புல 31 இடத்துல வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து உடலோட மேல் பரப்பில், வயிற்றுக்கு மேல் பகுதியில் வந்து 47 காயங்கள், அப்புறம் வந்து உடல் கீழ்ப்பகுதியில் வந்து 31 காயங்கள், அப்படி அவ்வளோ காயங்கள் வந்து அவங்க உடம்புல இருக்கிறதா வந்து சிங்கப்பூரில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக வந்து அந்த வீட்டுக்கு அந்த பெண்ணை வந்து வேலைக்கு வச்ச அந்த ஹவுஸ் ஓனர், அந்த முதலாளி பெண்ணான 40 வயசு பெண், இந்திய வம்சாவளி பெண், அவங்க பேர் வந்து காயத்ரி முருகையன். அவங்களையும் அவங்களுக்கு துணை நின்று அவங்க அம்மாவான பிரேமா நாராயணசாமி அப்படிங்கிறவங்களையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான வேதனையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயத்ரியோட ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செய்கிறவர், போலீஸாகவே வேலை செய்கிறவர். அவர் பேர் வந்து கெவின் செல்வம். இவரும் மேலேயும் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு. இவரும் மேலேயும் வந்து அவங்க கேஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கொலை கேஸில். இந்த பணிப்பெண் வந்து இந்த காயத்ரி வீட்டில் அவங்க வேலை செய்யும்போது அவங்களை வந்து எப்படிலாம் குடும்பப்படுத்தியிருக்காங்க, எப்படிலாம் வந்து அவங்கள துன்புறுத்திக்காங்க அப்படிங்கிற சிசிடிவி கேமரா காட்சிகள் வந்து இப்போ வெளியாகிருக்கு. அதை வந்து நீதிமன்றத்தில் போட்டு காட்டியிருக்காங்க. அதை பார்க்குறவங்க வந்து அந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகி அவ்வளோ ஷாக்கிங்கான வந்து இன்சிடென்ட்ஸு, அந்த அளவுக்கு கொடுமைகள் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். கடந்த 2015வது வருஷம் இந்த மியான்மர் நாட்டை சேர்ந்த பெண்ணை வந்து இந்த பியாங் இங்கை டொன், அதான் அவங்க பேர், அவங்க வந்து சிங்கப்பூருக்காக வேலைக்கு வந்திருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக வளர்க்கணும், தனக்கு வந்த கஷ்டங்கள் மாதிரி அந்த குழந்தைக்கு வரக்கூடாது, அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கணும் அப்படிங்கிறக்காக வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணுங்கிறக்காக ஆசைப்பட்டு சிங்கப்பூருக்கு வந்தாங்க. அங்கே வந்து வேலை தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த காயத்ரி முருகையன் வீட்டில் வந்து ஹவுஸ்மேடாக வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க வேலை செய்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறதா வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணும்போது இந்த காயத்ரி வந்து பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, அவங்க வந்து மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது, கைபேசி யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து அவங்க அக்கம் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ்கிட்டலாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க போட்டிருக்கிற பயங்கர கண்டிஷன்ஸ் இந்த அக்ரிமெண்ட்லாம். சரி, வழி இல்லை, இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு வந்து சரி நான் வந்து அது இன்னொரு முக்கியமான கண்டிஷன்னா, ஒரு நாள் கூட லீவ் எடுக்கக்கூடாது, லீவே இல்லாத ஒரு வேலை. அப்படி லீவ் எடுக்காமல் செய்யக்கூடிய வேலை நாட்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துருவோம், சம்பளம் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு. அதில் வந்து இந்த பியாங்டன் வந்து சம்மதித்து அவங்க வந்து அக்ரிமெண்ட்டை சம்மதித்து வேறு வழி இல்லை, குழப்பை தேடி வந்தாச்சு, நீ அவங்க போடுற கண்டிஷன் ஒத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்க காயத்ரி இவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க கணவர் இருக்காங்க, அப்புறம் 2 குழந்தைங்க இருக்காங்க.
அப்புறம் அவங்க வீட்டில் வந்து அவங்க சொந்த வீடு, அவங்களுக்கு வந்து டெனன்ஸாக வந்து ரெண்டு மூணு பேர் வந்து வாடகைக்கும் அவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வீட்டோட சூழ்நிலை. இந்த பியாங்டான் வந்து வீட்டு வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வேலை செஞ்ச கொஞ்ச நாட்டிலே வந்து காயத்ரிக்கு வந்து அவங்க மேலே வந்து பயங்கர அதிருப்தி வருது. அவங்க செய்கிற வேலையெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது, அவங்க வந்து சுத்தமாக இல்லை, அவங்க வந்து ரொம்ப மெதுவாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற வந்து பயங்கரமாக வந்து அவங்க மேலே வந்து புகார்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காயத்ரி. தொடக்கத்தில் வந்து இந்த காயத்ரி வந்து இந்த பியாங்டானை வந்து அப்பப்போ கத்தியே தீர்த்துருக்காங்க, சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க, சரியாக வேலை செய்கிறதில்ல, சுத்தமாக இருக்கிறல அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடல் ரீதியாக வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2015 அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த பெண்ணுக்கு வந்து போதாத காலம் தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அவங்கள உடல் ரீதியாக வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காயத்ரி அப்படிங்கிறவங்க. இவங்க இந்த காயத்ரி அப்படிங்கிறவங்க வீட்டில் வந்து நிறைய சிசிடிவி வந்து பொருத்தி வச்சுருக்காங்க. என்னென்னா அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்களை வந்து பாதுகாக்கணும் பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த வீட்டு வேலைக்காரி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து வெளியில் போனாலும் நோட்டை ஒன்றும் அப்படிங்கிறதுக்காக சிசிடிவியை பொருத்தி வச்சுருக்காங்க. அந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகள் தான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு எதிரான சாட்சியமாக மாறி அவங்கள வந்து இந்த கேஸில் மாட்ட வச்சுருக்கு. வேலைக்கு சேர்ந்த 5-6 வந்து பியாங்டானை வந்து ரொம்ப உடல் ரீதியாக வந்து ரொம்ப அவங்கள வந்து துன்புறுத்தியிருக்காங்க. இதில் வந்து அவங்க அடியும் உதையும் வந்து தாங்க முடியாமல் ரொம்ப அப்படி நில குறைஞ்சி போயிட்டாங்க பியாங்டான். இதுக்கு மத்தியில் வந்து அவங்க வந்து நிறைய சாப்பிட்றாங்க, நிறைய சாப்பிட்டு வந்து சோம்பேறியாக இருக்காங்க அப்படிங்கிற பேர் தோஷம் சொல்லி அவங்களுக்கு வந்து சரியான ஃபுட்டே கொடுக்குறதில்ல. வந்து தண்ணியில் நினச்ச பிரெட்டு துண்டு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸான அப்படியே சில்லுன்னு இருக்கிற ஃபுட்டு, சூடாக கூட கொடுக்க மாட்டாங்க, சில்லுன்னு அந்த ஐஸ் ஃபுட்டு, அது வந்து கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, அதிகமாகலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து அளவாக வந்து நாளுக்கு நாள் ஃபுட்டோட அளவை குறைச்சிட்டே வந்திருக்காங்க. இதனால் வந்து அவங்க வந்து இந்த பியாங்டான் அப்படிங்கிறவங்க வந்து வீக் ஆகிட்டே போயிடுறாங்க நாளுக்கு நாள். ஒரு மனுஷனுக்கு வந்து தேவையான அளவு ஃபுட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது, அதுவும் ஐஸ் ஃபுட்டும் அப்புறம் வந்து காஞ்சி போன பிரெட்டும் அது தண்ணியில் நினச்சி கொடுக்குறதும் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து அவங்களுக்கு ஃபுட்டுக்கே வழி இல்லாமல் அவங்கள வந்து அந்தளவுக்கு வந்து குடும்பப்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பசி தாங்க முடியாமல் இவங்க வந்து குப்பையில் தூக்கி போடுற ஃபுட்டை கூட வந்து சாப்பிட்றக்கு தயாராகிருக்காங்க. குப்பைத்தொட்டில் போய் சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க வந்து பசி தாங்க முடியல இவங்க பண்ணுற கொடுமையில். ஆனால் அதை கூட வந்து இவங்க தடுத்திருக்காங்க, குப்பையில் போடுற ஃபுட்டை கூட சாப்பிட விடாமல் அவங்க தடுத்திருக்காங்க. அதனால் வந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கொடுமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சாப்பாடு விஷயத்தில். அடுத்தது வந்து இவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ராத்திரியில் 5 மட்டும்தான் தூங்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பகல் ஃபுல்லாக வந்து வேலையும் செய்யணும், சாப்பாடும் கிடையாது, 5 மட்டும்தான் தூங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்க தூங்கினாங்கன்னா எட்டி உதைக்கிறதும் அடித்து அவங்களை எழுப்புறதும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த காயத்ரிங்கிறவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க. இவங்க வந்து டாய்லெட் யூஸ் பண்ணும்போது சரி, இல்லை பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது சரி, இந்த வேலைக்காரி இந்த டோங் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து பாத்ரூமை வந்து கதவை திறந்து வச்சே தான் உட்காரணும், திறந்து வச்சே தான் யூஸ் பண்ணணும், கதவை அடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் கூட இவங்க போட்டிருக்காங்க. இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்களை துன்புறுத்திட்டே வந்திருக்காங்க. ஒரு 14 வந்து அவங்க ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க இவங்ககிட்ட. இந்த 14 வந்து அவங்க கிட்டத்தட்ட 15 வெயிட் வெயிட்டு குறைச்சிட்டாங்க, சாப்பாடே கிடைக்காம 15 வந்து எடை குறைஞ்சிருச்சுட்டோம். ஆனாலும் வந்து அவங்க எப்படியோ வந்து சரி, இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து சரி, எப்படியாவது வந்து இந்த இவ்வளோ கொடுமையும் தாங்கிட்டு அந்த பையனுக்காக வந்து அவங்க தாங்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க பியாங்டான் வந்து சுத்தமாகவே இல்லை அவங்கள வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிறக்காக இவங்க மூஞ்சியில் வந்து 4-5 மாட்டி அப்புறம் வந்து நீ வீட்டில் வேலை செஞ்சால் போதும், உன்னோட எச்செல்லாம் வந்து திரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி மூச்சு முட்டல் வர அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளோ க்ளவுசஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த மாஸ்க்கெல்லாம் மாட்டி வச்சு அவங்கள அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவங்க இப்போ அந்த வீட்டு வேலைக்காரியோட ஃபேஸை கூட அவங்க பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பப்படலை, அந்தளவுக்கு வந்து அவங்க விருப்பம் காட்டியிருக்காங்க அவங்க மேலே. ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த காயத்ரியும் சரி அவங்க அம்மாவும் சரி இந்த பியாங்டான் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணமாக வச்சு அவங்கள அடிக்கிறது வந்து ரெகுலராகவே வந்து அடிச்சுட்டே வந்திருக்காங்க. ஒரே நாளில் வந்து பல தடவை வந்து அடி வாங்குற நாட்கள் கூட அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. எங்கள் வீட்டில் ஒரே நாளில் ஒரு தடவை ரெண்டு தடவை அடித்தாலே வந்து தாங்க முடியாது, பல தடவை அடி வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து மிளிஞ்சு மிளிஞ்சு போயிருக்காங்க, நாளுக்கு நாள் வந்து ஃபுட்டே இல்லாமல் 14 15 குறைஞ்சிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து குடும்பத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து கன்னத்தில் அரைகிறதும் அப்புறம் வந்து மூஞ்சியில் குத்துறதும் தள்ளுறதும் மிதிக்கிறதும் அப்புறம் இந்த மாதிரி பயங்கரமாக வந்து துன்புறுத்தல், அப்புறம் வந்து படுத்துட்டு இருக்கும்போது எட்டி உதைக்கிறதும், அப்புறம் வந்து ஏதாவது ஹெவியான பொருளை தூக்கி மேலே போடுறதும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கொடுமையான செயல்கள் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. இவங்க இறந்துட்டாங்க இந்த பியாங்டான் அப்படிங்கிறவங்க. இறக்கிறதுக்கு 12 முன்னாடி வந்து உச்சகட்டமான வந்து அவங்க கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்க எதிர்பார்க்காத சமயத்தில் இவங்களோட முடியை கொத்து முடியை வந்து அப்படி பிடிச்சி இப்படி தூக்குறது, பிடிச்சி இப்படி ஆட்டுறது தலையை. அப்போ என்ன அவங்க அப்படின்னா முடி வந்து கையோடு அப்படியே கொத்து முடி வந்து கையோடு பிழுங்கி வர்றது,
அப்புறம் வந்து ஒரு பொம்மையை மாதிரி வந்து அந்த பனிப்பெண்ணை வந்து அவங்க கையாண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க குடும்பம் செஞ்சுருக்காங்க. மனுஷங்களா இல்லை இவங்களாம் மிருகமா அப்படிங்கிறது தெரியல. கோபம் வருது வீடியோ போடும்போது. ஸோ இதனால் வந்து இந்த இந்த அடுத்த வருஷம் அது ஜூன் மாதத்தில் அந்த 2016 வருஷம் ஜூன் மாதத்தில் இவங்க வந்து வீட்டில் இந்த பியான்டன் வந்து ஏதோ வேலையில் அயன் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த அயன் பாக்ஸ் எடுத்து அவங்க மூஞ்சியில் வந்து அயன் வச்சு அவங்க இஸ்திரி பெட்டி வச்சு சூடு வைக்கிறதும் நெத்தியில் வந்து கையில் சூடு வைக்கிறதும் நெத்தியில் சூடு வைக்கிறதும் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. இதனால் வந்து பியாங்டன் வந்து அந்த சூடு தாங்க முடியாமல் அப்படியே அலறி துடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வேதனை தாங்க முடியல. இருந்தாலும் வந்து அதை சரி பண்ணுறது கூட அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஒரு மருந்துக்கோ அது கூட அவங்க வந்து செலவு பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு செய்யப்பட்ட எல்லா துன்புறுத்துகளும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது வந்து சிங்கப்பூர் கோர்ட்டில் வந்து எவிடன்ஸாக வந்து போலீஸ் சமர்ப்பிச்சுருக்காங்க. இதில் வந்து பியாங்டன் வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமையில் ஆகிட்டாங்க. அப்படியே குச்சி மாதிரி ஆகிட்டாங்க, எலும்பு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்கள வந்து இவ்வளோ பரிதாபமாக இருக்கிற நிலைமையில் இவங்க இவ்வளோ குடும்பப்படுத்தும் போது அவங்க எல்லாம் தாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க தவிர எதிர்ப்பு அவங்க காட்டவே இல்லை. அமைதியாகவே இருந்திருக்காங்க, எதிர்க்கவே இல்லை இவங்களை. அந்த அளவுக்கு வந்து இவங்க குடும்பக்காரங்க இருந்திருக்காங்க. அவ்வளோ சாந்தமாக அவங்கள பொறுமையாக இருந்திருக்காங்க. அவங்க சாவருக்கு 12 நாளுக்கு முன்னாடி வந்து உச்சகட்ட குடும்பம் வந்து இந்த பியான்டவுனுக்கு வந்து நடந்திருக்கு. அவங்க ரெண்டு கை காலையும் வந்து கட்டி ஜன்னல் வழியில் வீட்டில் இருக்கிற ஜன்னலில் வந்து கட்டி இரும்பு கம்பியை வச்சு கட்டி வச்சு அடிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க போது ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறதும் இந்த மாதிரி வந்து பல கொடுமைகள் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அது மாதிரி வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு வெளியில் இந்த விஷயங்கள்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல காயத்ரி வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமாக வந்து அவங்களால இருக்க முடியுது அப்படிங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ 2016 வருஷம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி நைட்டு 11:40 வந்து அவங்க இந்த பியாங்டன் வந்து ராத்திரியில் துணி துவைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து இந்த காயத்ரி வந்து ஓங்கி வந்து குத்திருக்காங்க. அவங்க முதுகில் குத்தி வந்து வேகமாக வேலை செய் அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பவும் வந்து அவங்களுக்கு அந்த கோபம் தண்ணியில் காயத்ரிக்கு அப்பவும் வந்து கோபம் தண்ணியில் அவங்கள வந்து முடியை பிடிச்சி இழுத்து கீழே இழுத்து பின்னாடி வழியாக அப்படியே வந்து இழுத்து தள்ளி அவங்கள வந்து முடியை பிடிச்சி இப்படி இழுக்கிறது, பின்னாடி இருக்கும்போது கழுத்து இப்படி பின்னாடி போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுமைப்படுத்திகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஸ்கிப் ஆகி கீழே வந்துடுறாங்க. பியாங்டன் கீழே வந்து தலை அடிபட்டு அப்படியே தத்தளிக்கிறாங்க. தத்தளித்து அதுக்கப்புறம் வந்து இதை பார்க்கவுமே அவங்க காயத்ரிக்கு வந்து டென்ஷன் ஆகி உடனே வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. வந்து இவங்க வந்து இப்படி இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு இன்னும் இந்த தாயாருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி அவங்கள அவங்க கீழே வந்து தத்தளிக்கிறாங்க. இவங்க காப்பாற்ற விட்டுட்டு மேலும் வந்து அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க குடும்பப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மட்டும் இல்லை, இவங்க வந்து இந்த தாயார் இருக்காங்களே பிரேமாங்கிறவங்க வயசான கிழவி, இந்த அம்மாவுக்கு வர கோபம் பார். இந்த அம்மா வந்து இந்த பியாங்டோனை வந்து அவங்க வீட்டில் கிச்சன்லேயும் சரி பெட்ரூம்லேயும் சரி தர தர இழுத்து போய் ஒரு இடமாக கொண்டு போய் விட்டு அடிக்கிறதும் இதெல்லாம் வந்து இந்த சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த பியாங்டோனோட வயிற்றில் வந்து காயத்ரி எட்டி உதைக்கிறாங்க. உதைச்சி அப்புறம் வந்து முகத்தில் வந்து ஓங்கி ஓங்கி குத்தியும் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதும் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. இவ்வளோ கொடுமைகளை செஞ்சிட்டும் வந்து எந்த எதிர்ப்பும் காட்டல இந்த பியாங்டோன் பண்ணுறாங்க. எவ்வளோவும் தாங்கிட்டும் அவங்க வந்து எனக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது கிடைக்குமா ராத்திரிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அவங்க வந்து சாப்பாடெலாம் கொடுக்க முடியாது போய் பெரும் பட்டினியில் படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ துன்புறுத்தியும் அவ்வளோ உடலை அவங்க வந்து துன்புறுத்தியும் ஒரு நேரம் சாப்பாடு கூட கொடுக்காமல் அவங்கள வந்து படுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அப்பயும் வந்து அவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த கைகளை வந்து ஜன்னலில் வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க. கட்டி இரும்பு கம்பி போட்டு கட்டி வச்சு அவங்க வந்து அவங்க துணி துவைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்க ஈரமாக இருந்திருக்கு. அந்த ஈர துணியை வந்து மாத்திரக்கு கூட அவங்க துணி கொடுக்காமல் அந்த ஈரத்தோடையே வந்து பட்டினியாகவும் கையும் கட்டி வச்ச நிலையில் வந்து அவங்கள வந்து அவங்க துன்புறுத்தி எட்டி எட்டி உதச்சிருக்காங்க வயிற்றில். அப்போ ஈர துணியோடு இருக்கிறதும் பட்டினியும் அப்புறம் வந்து உடலில் இருக்கிற காயங்களால் ஏற்பட்ட வலியினாலும் பியாங்டன் வந்து அன்றைக்கி ராத்தியை வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அந்த உயிரை வந்து அப்படியே பிச்சு எடுத்துட்டாங்க. உயிரை அடிச்சு அடித்தே வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து குடும்பப்படுத்தி அவங்கள வந்து இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து 5 மணிக்கு வந்து காயத்ரி அவங்களுக்கு தெரியல அவங்க சரி படுத்துட்டாங்க போல இது அப்படின்னு கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து எழுப்புறதுக்கு வந்து வர்றாங்க. இவங்க எந்திரிக்கவே இல்லை, கண்ணும் திறக்கல, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வழக்கம் போல் மறுபடியும் காயத்ரிக்கு வந்து கோபம், என்னடா நான் வந்து எழுப்புறேன் நீ எழுப்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எட்டி எட்டி உதைக்கிறாங்க. உடம்புல வந்து அணக்கமே இல்லை, தொட்டு பார்க்குறாங்க உடம்புலாம் வந்து சில்லுன்னு இருக்குது. அப்புறம் பயந்து போய் வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க.
அவங்க அம்மா வந்து தூக்கி அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்கள வந்து டென்ஷன் ஆகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இழுக்கிறாங்க, மறுபடியும் முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க, எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. இதில் வந்து அவங்க கழுத்து வந்து பின்னால் பின்னால் போய் அந்த வந்து அந்த சுவாச குழாய் வந்து உடஞ்சிருது. இதில் வந்து அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. டென்ஷன் ஆகி அவங்க வந்து சரி ஏதோ ஒன்று இவங்க வந்து எழுப்பில் மயக்கத்தில் இருக்காப்பலன்னு சொல்லிட்டு ஏதோ காப்பி தண்ணியை வந்து கொடுக்க போயிருக்காங்க. இதை வந்து குடிக்க குடிக்க வச்சிருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அவங்களால குடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க உடம்பெலாம் வந்து கைங்காலு வச்சு அப்படி தேய்ச்சிருக்காங்க. அந்த தனு ஈரம் இது என்னது சில்லுன்னு இருக்குது இல்லையா உடம்பு, அதை வந்து சூடாத்துனா வந்து அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறக்காக அதை வந்து நல்லா கையங்காலு வந்து தேய்க்க பார்த்துருக்காங்க. அதுலேயும் வந்து அவங்க எந்திரிக்கலை, எதுவுமே வந்து வேலை செய்யலை, அவங்க வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து டாக்டரை கூப்பிட்ருக்காங்க. இப்போது காலையில் 11 மணிக்கு 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க எந்திரிக்கலாம் தெரிஞ்ச பிறகு 11 மணிக்கு டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க. டாக்டரை கூப்பிட்டு வந்து டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு அவர் கேட்குறாரு, சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து பியாங்டான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவங்க டாக்டர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த பனிப்பெண்ணை வந்து தாக்குனீங்களா, இவங்களை வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஃபுட்டு கொடுக்காமல் வச்சுருந்தீங்களா, ஏதாவது வந்து இவங்களை கொடுமைப்படுத்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் ஏதாவது அப்யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க காயத்ரியும் அவங்க அம்மா வந்து வந்து பொய் சொல்கிறாங்க, இல்லை இவங்க வந்து தவறி வந்து கீழே விழுந்துட்டாங்க, இவங்களை வந்து நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்து காயப்படுத்தலை இவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க. இதுக்கு இந்த மாதிரி வந்து டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த பியாங்டனை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஈர துணி போட்டிருந்தாங்க இல்லையா, அப்படி தானே படுத்துட்டாங்க. அந்த ஈர துணியெலாம் மாற்றி அங்கே வந்து நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு சோஃபாவில் படுக்க வச்சுருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து பார்க்கும்போது ஏதோ மயக்கமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியறதுக்காக அந்த நேரம் பார்த்து அவர் அவங்களோட கணவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு. அவர் வேலையில் இருந்திருக்காரு, அவர் வேலையில் வீட்டில் இருக்கல. ஸோ டாக்டரை வர வச்சு பார்த்த பிறகு தான் வந்து செக் பண்ண பிறகு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிந்தது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார், காயத்ரி அவங்க தாயார், அப்புறம் வந்து அவங்க கணவர், 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக எடுத்திருக்காங்க. அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட 31 காயங்கள் வந்து உடலோட மேற்பரப்புலையும் 47 காயங்கள் வந்து கீழ்பரப்புலையும் வந்து இருந்தது வந்து பார்க்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா இது இறக்குறதுக்கு காரணம் வந்து இவங்களோட கழுத்தை வந்து எப்போ பார்த்த பின்னாடி இந்த முடிய பிடிச்சி இழுத்தனால இந்த பிராணவாயு குழா இருக்கு இல்லையா அது வந்து உடஞ்சி அவங்க வந்து மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இந்த காயத்ரி மேலே வந்து ஒரு 28 செக்ஷனில் வந்து இவங்களுக்கு 28 செக்ஷனில் வந்து இவங்க மேலே கேஸ் போடப்பட்டு இவங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க, இவங்க செஞ்ச எல்லா குற்றங்களையும் வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர்கள் வந்து கோர்ட்டில் வந்து லாயர்ஸு கேஸை போட்டு வந்து வாதாடுறாங்க. இதில் வந்து அதிகபட்ச தண்டனையாக வந்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பல விசாரணைகள் நடத்தி இப்போ வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு இவங்க 3 பேர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை அதாவது வந்து ஒரு நமக்கு வந்து நம்மளை விட எளிய அதாவது வந்து நம்மளை விட ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கக்கிட்ட வந்து போய் அவங்க பலத்தை காட்டிக்கிட்டு ஒரு பனிப்பெண் அவங்க வந்து ஒரு பொழப்பை தேடி வந்திருக்காங்க சிங்கப்பூருக்கு. அந்த பையனை பாவம் 3 வயசு பையன் அந்த பையனை வந்து அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேலை செஞ்சு அவங்க வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்திருக்காங்க. சொர்ணக்கட்டை ஜெம்மங்க கொஞ்சம் கூட அவங்களாம் வந்து மனுஷங்களாம் மிருகங்களான்னு தெரியல, சிங்கப்பூர் தான் பேர். அங்கே போய் இருக்காங்களே கொஞ்சம் கூட அந்த டீசென்சி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா ஒரு வளர்ந்த சமுதாயம் வளர்ந்த நாகரிகம் சொசைட்டி அப்படின்னு தான் பேரை தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் மிருகங்களாக இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இது. ஸோ வந்து நான் பொதுவாக வந்து எல்லாரையும் சொல்ல இந்த மாதிரி மிருகங்களும் சொசைட்டியில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கோபத்துலேயும் அந்த அனுதாபத்துலேயும் தான் நான் இந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து யாரையும் பர்சனலாக ஹர்ட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக இல்லை, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து கோபம் வருது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது தயவு செஞ்சு வந்து பணக்காரங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்களாகட்டும் இல்லை வந்து வேலைக்காரங்களாகட்டும் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்கள வந்து நல்ல ஒரு மனுஷத்தன்மையோடு வந்து அவங்கள நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்காக தான் வேலை செய்ய வராங்க. அவங்க கை தவறி ஏதாவது அவங்க கொடுக்குற ஃபுட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு ஏதாவது விஷம் விஷம் கலந்துட்டாங்கன்னு வச்சுங்க, தெரியாதனமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? அப்புறம் நீங்கள் என்ன பெரிய பணக்காரங்க, நீங்கள் அவங்க கொடுக்குற நம்ம ஃபுட்டு தானே நம்பி சாப்பிட்றாங்க. அவங்க உங்களை மாதிரியே அவங்களும் மிருகத்தனமாக இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த வேலைக்காரங்க 1 செகண்ட் வேணாமா அவங்க குடும்பத்தையே வந்து அடிச்சிருவாங்க. அப்படி யாரும் செய்கிறதில்ல, நம்பிக்கையில் தான் வளர்ந்து வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ உங்களை நம்பி தான் அவங்களும் வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த பணக்கார முதலாளிகளுக்கும் வேணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வர்றது.
வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு அடுத்த விடையில் சமைப்பேன். தயவு செஞ்சு வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்களோ இல்லை வந்து கம்பெனியில் வேலை செய்கிற தொழிலாளர்களோ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஏளனமாக பார்க்குறதோ இல்லை வந்து அவங்கள கொடுமைப்படுத்துகிறதோ இந்த விஷயத்தை வந்து செய்யாதீங்க. அது வந்து உங்களுக்கே வந்து கெடுதலாக வந்து சேரும். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதான் வந்து ஒரு மெசேஜாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தன் இஸ்லாம் சைனிங் ஆஃப். மறக்காமல் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தன் இஸ்லாம் சைனிங் ஆஃப். பாய் எவ்ரிவன். குட் நைட். பாய். தேங்க்யூ.